திருப்பூருக்கு மெடிக்கல் காலேஜ் வருது. ரொம்ப 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 ஹாப்பியான நியூஸ் இல்லை? சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு திருப்பூரில் மருத்துவம், சுகாதாரம், கனிம வளம், குடிநீர் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பூர் வந்திருக்காங்க. இவங்க திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட சமயத்தில், திருப்பூருக்கு சுகாதார வசதியை மேம்படுத்தணும் அப்படின்னா அவசியம் மருத்துவக் கல்லூரி தேவை அப்படிங்கிற குரல் பல பகுதிகளிலிருந்து எழுந்திருக்கு. இதையடுத்து சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழுவின் தலைவரான செம்மலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசாங்கமோ அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி திருப்பூர்ல இடமும் அதுக்கு வந்து தயார் நிலையில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் தெரிவிச்சிருக்காரு. இதன் அடிப்படையில் உடனடியாக மருத்துவக் கல்லூரி அமைக்க சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு பரிந்துரை செய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் அடுத்த 1-2 வருஷங்களில் நிச்சயம் மருத்துவக் கல்லூரி அமைவதற்கான வாய்ப்பு 100%க்கு 100% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசு அனைத்து மாவட்டங்கள்லையும் மருத்துவக் கல்லூரி அமைக்கிறதுக்கு கொள்கை முடிவு எடுத்திருக்கு. இதில் பல மாவட்டங்களில் இடம் கிடைக்காமல் தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. ஆனால் நம்ம திருப்பூரில் இடமும் அதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்ல? நம்முடைய மாவட்டத்திலே ஒரு மருத்துவக் கல்லூரியும் மருத்துவர்களின் மருத்துவமனை அமைப்பதற்கு நிச்சயமாக நாங்கள் பரிந்துரை செய்வோம். அந்த நாங்களும் அந்த குழு சார்பில் அரசுக்கு வலியுறுத்தோம்.